ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேன்டசி ட்ராமா தான். ஃபேன்டசின்னு சொன்னாலே எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நிறையா இருக்கும் இல்லையா? அதே போல் தான் இந்த கதையிலையும் பூனைக்கும் மனுஷனுக்கும் ஏற்படுற லவ், அட்ராக்ஷன், சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து ஒரு குட் ஃபீல் இருக்க ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஜோராக மழை வந்துட்டு இருக்கும்போது நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவன் யார் என்ன பண்ணுறான்னா, அவனோட நேம் டெம்டம். அவன் தனியாக தான் இங்கே இருக்கானா, ஆனால் இன்றைக்கு அவன் இந்த பூனைக்குட்டியை கொண்டு வந்து இருக்கான். இது ஒரு நார்மலான பூனையாக தான் இருக்கும்னு நினச்சி இதுக்கு பசிக்குமேனு பால் கொண்டு வரதுக்குள்ளே ஒரு பூனை மனுஷனாக மாறுறத அவன் கண்ணால் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அவன் அந்த பயத்திலேயே எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண நினைக்கும் போது அந்த மனுஷனாக இருக்க பூனைக்குட்டிக்கு பூனையோட காது மட்டும் க்யூட்டாக ஆட்டிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூனை மனுஷனாக மாறினா ட்ரெஸ்ஸோடவா இருக்கும். ஸோ அவன் அப்படி இருந்ததை பார்த்ததுனாலேயோ என்னவோ அவன் அப்படியே ஷாக் ஆகி ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டவலை கொடுத்து நான் பேசுகிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்க அவனும் ஆமான தலையாட்டுறான். நல்லதாக போச்சு, என்னோட நேம் டம்டம், நீ யாருன்னு கேட்கும்போது என்னோட நேம் மியோன்னு சொல்ல, என்னது மியோவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் பூனை இல்லை அதனால தான் மியோன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பார்க்கும்போது பூனைங்க இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சொல்ல, நான் மட்டும் இல்லை ஃபையனும் என்ன மாதிரி தான் இருப்பான்னு சொல்லும்போது, ஃபையனா அது யாருன்னு கேட்டதுக்கு, அவன் என்னோட அண்ணா, நானும் அவனும் வெளியே போயிட்டு இருந்தோம், அப்போ நான் தூங்கிட்டதுனால அவனை என்னை மிஸ் பண்ணிட்டான் போல், தூங்கி எழுந்து பார்க்கும்போது நான் மட்டும்தான் இருந்தேன்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். சரி சரி, கவலைப்படாத, அவனை கண்டிப்பாக நீ திரும்ப மீட் பண்ணுவ, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த பில்டிங்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அப்படி இருந்தால் வரைஞ்சி காட்டு, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்லவும் அவனும் ஏஞ்சிக்க பார்ப்பான். அதை பார்த்த அவன், வேண்டாம் வேண்டாம் ஏஞ்சிக்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை நானே கொண்டு வரேன், தயவு செஞ்சு ஏஞ்சிக்காதன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். சரினா அவனும் அவனுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சி அவன்கிட்ட காட்ட, இதுதான் உனக்கு தெரிஞ்ச ட்ராயிங்கானு கேட்கும்போது, ஆமாம் நான் இருக்க இடத்துல இப்படி தான் இருக்கும், எங்கள் வீட்டுக்கிட்ட மரம்லாம் இருக்குமேனு பச்சை பிள்ளைக்கு எப்படி எதுவும் தெரியாதோ அப்படி பேசிகிட்டு இருந்தான். வீடுனா மரம் இருக்கதா செய்யும், இதை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா, லைக் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரின்னு ஏதோ மனுஷன் தொலைஞ்சு போன மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவன் பேசுகிற எதையும் கண்டுக்காம செவத்தில் மாட்டி வச்சிருந்த டிராயிங் பேப்பரை பார்த்து நீயே இதை வரைஞ்சன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான், ஏன் கேட்குறேன்னு கேட்டவன் கிட்ட செமையாக வரைஞ்சிருக்க, நல்லா இருக்குன்னு சொல்லவும் அவனுக்கு ஒரே குஷியாக போச்சு. மூஞ்சுக்கு முன்னாடி புகழாத ஒரே வெக்கமாக இருக்குன்னு பேசும்போது அப்போ தான் அவன்கிட்ட கேட்க வந்ததே மறந்து போன ஞாபகம் வருது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம நீ வரைஞ்சி வச்சிருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட அந்த போர்டை காட்டும்போது மலையில் நனைஞ்சதால ஜலதோஷம் பிடிச்சிக்கும் போல அவன் தும்பவும், பாரு உனக்கு மலையில் நனைஞ்சதால இப்போ கோல்ட் ஆகியிருக்கு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே அனுப்பி வைப்பான். அவனை பாத்ரூம்குள்ள அனுப்பி விட்டு பிறகு தான் ஒரு ஞாபகம் வருது. அதனால டோர் கிட்ட நின்று மியா உனக்கு குளிக்க தெரியும் தானே கேட்கவும் அவனும் நல்லாவே தெரியும்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ள பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னாச்சுன்னு பதறி போய் உள்ள போகும்போது, இல்லை தண்ணி சூடா இருக்கு என்னால் குளிக்கவே முடியலன்னு சொல்லவும், ஓ அப்படியா, சாரி நான் எப்பவும் சுடு தண்ணியில தான் குளிப்பேன், உனக்கு மாத்தி கொடுக்குறேன்னு அவனுக்கேற்ற மாதிரி தண்ணி செட் பண்ணிட்ட பிறகு அவன் ஷாம்புவை போய் பாடிக்கு தடவவும், ஒரு நிமிஷம் இரு, அது ஷாம்பு உடம்புக்கு போடுறது இல்லை முடிக்கு போடுறது, நீ விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவ போல, நானே உனக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்லி மியாவுக்கு ஷாம்பு போட்டு விட்டுட்டு இருந்தான். பூனைக்குட்டிக்கெல்லாம் அதோட உடம்பு தடவி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்ல, டெம்டம்மா அவனோட தலையை சாஃப்டாக தேய்க்கவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஸ்டாப் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணிட்டே இரு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அந்த சீனுக்கு அப்புறம் பூனைங்களை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மியாவ் அங்கே வந்து நின்றுட்டு இருப்பான். அவன் ஒன்றும் சும்மா நிற்கல, க்யூட்டாக கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டு நிற்கவும் அதை பார்த்த டெம்டம் அவனையே வச்சுக்கிட்டு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தான். அச்சுச்சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டே நார்மலாகி அவன்கிட்ட, நான் உனக்கான ரூமை ரெடி பண்ணிட்டேன், நீ இங்கே தூங்கிக்கோ நான் வெளியே போய் தூங்கிக்கிறேன்னு சொல்லி வெளியே போகும்போது அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீயும் இங்கேயே படுக்கலாம்ல, பெட்டு பெருசாக தானே இருக்குது, என்னால் தனியாகவும் தூங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வழியாக அக்செப்ட் பண்ண வச்சுடுவான். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கும்போது அவன் பக்கம் க்ளோஸாக மியோ வந்து படுத்துட்டு இருப்பான். இவனால் ஒரே பெட்டில் படுக்க முடியல, அவன் தூங்கினதும் சோஃபாவில் வந்து படுத்த பிறகு அவனோட ஹார்ட்டில்
கையை வச்சு பார்க்கும்போது ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருந்ததை அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேட்ட மாதிரி அவனோட நெஞ்சில் படுத்துட்டு இருந்த பூனைக்குட்டியை தடவி கொடுத்துட்டு, இந்த நாய் பூனை வளர்க்குறவங்களோட ஃபீலிங்ஸை என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் காலையில் ஏஞ்சதும் அந்த பூனையை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அந்த பூனையை எங்கே பார்த்தானோ அந்த பிளேஸ்க்கு வந்து நைட்டு நடந்ததை ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அவனுக்கு அந்த பூனை எப்படி கிடச்சிச்சுன்னா, இவன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது சில குட்டி பசங்க ஒரு பெட்டிக்குள்ளே இருந்த பூனையை தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்குங்கன்னு கேட்கவும் பயந்து போய் அதை அங்கேயே விட்டுட்டு ஓட்டிடுறாங்க. இவன் அந்த பூனையை எடுத்துகிட்டு போனது எல்லாமே ஞாபகம் வந்து அந்த பெட்டி இருந்த மரத்துக்கிட்டேயே காணாமல் போன பூனை எங்கிட்ட தான் இருக்குது, ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க இல்லாட்டி இதோட ஓனர் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பெட்ஸ்க்கு ஃபுட் கொடுக்குற ஸ்டோரை பார்த்துட்டு இருந்தான். அப்போங்க வந்து அந்த ஸ்டோர் ஓனர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, இவங்கிட்ட இருக்கிறது பூனையாக மனுஷனானே குழப்பமாக இருக்கே, அதனால் பெட் ஃபுட் வாங்கணுமா இல்லை நார்மல் பர்சன் சாப்பிட்ற ஃபுட்டை கொடுக்கணுமான்னு தெரியாமல் என்ன வாங்கணும்னு எனக்கே தெரியலன்னு சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போனதும் நீங்கள் என்ன வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, எங்கிட்ட பூனை இருக்குது ஆனால் அது என்ன சாப்பிடும் சாப்பிடாதுன்னு எனக்கு தெரியல, அதோட ஓனர் நான் இல்லை, ஸோ என்ன வாங்கணும்னு தெரியலன்னு சொல்ல, உங்களோட பூனைக்கு என்ன ஏஜ் இருக்கும் அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அவன் என்னத்தை சொல்லுவான், அவன் தான் மனுஷனாக இருக்கானே, ஸோ அவன் டீனேஜ் வயசில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு ஒரு 17-18 இருக்கும்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கள், அப்படி இருந்தால் இந்நேரம் அதுக்கு ரொம்ப வயசாகியிருக்கும்ல அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் அவன் ஃபோட்டோ எடுத்திருந்ததை காட்ட, இந்த மாதிரி பெரிய பூனைங்கள்லாம் தானிய வகை ஃபுட்டையும் சாப்பிடும், அதே சமயம் கஞ்சி மாதிரி இருக்க ஃபுட்டையும் சாப்பிடும், எதுக்கும் நான் ரெண்டையும் கொடுக்குறேன், அதில் எது நல்லா சாப்பிடுதோ அதுவே அடுத்த டைம் வந்து வாங்கிக்கோங்க, சப்போஸ் இந்த ஓனரை கண்டுபிடிக்க முடியலனா எங்ககிட்ட சொல்லுங்க, எங்க நர்ஸ் டாக்டர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க, அது இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்கிட்ட ஒரு கார்டை கொடுக்கவும், இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு அவன் வாங்கிக்கும் போது அந்த பெட் ஓனர் ஃபுட்டை மட்டும் கொடுக்காம அது விளையாடுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்து லிஸ்ட்டை பெருசாக போட்டு பில்லை கையில் கொடுக்க அவனும் எல்லாமே வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சான். இங்க வந்து பார்த்தா மியாவ் நார்மலாக மனுஷங்களோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். அடப்பாவி, நீ இதெல்லாம் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சா நான் இதெல்லாம் எனக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனே, உனக்கும் நான் நூடுல்ஸ் ப்ரெட்டுன்னு நான் சாப்பிட்ற எல்லாமே கொடுத்துருப்பேனேன்னு சொல்லி அவன் வாங்கிட்டு வந்ததை ஒரு ஓரமாக வச்சு அதுக்குள்ளே இருந்த விளையாட்டு தூண்டியில் எடுக்கிறான். அதை பார்த்ததும் மியாவுக்கு விளையாடணும் போல இருந்துச்சு, ஸோ அவனும் டம்டமும் சேர்ந்து விளையாட ரெண்டு பேரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி விழும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்க டம்டமுக்கு ஷை ஆகிடும். அப்படி இருக்கும்போது எப்படி அவனால் திரும்ப விளையாட முடியும், ஸோ நீயே விளையாடுன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு வந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம வீட்டில் பூனை நாயெல்லாம் வளர்த்தும் போது அதை சேட்டை பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் சும்மா இரு அமைதியே இரு அமைதியே விளையாடுன்னு அதட்டுவோம்ல, அதே போல் இவனும் அதட்டிகிட்டே பேசிகிட்டு இருந்தான். அவனுக்கு வந்த ஃபோன் கால் வேறு யாருதும் இல்லை, டெம்டம் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டாக இருக்கான், அவனோட எடிட்டர் தான் கால் பண்ணியிருந்தாங்க. அவள் கால் பண்ணி என்னோடய ஃபோனை எடுக்க எதுக்கு இவ்வளோ நேரம் பண்ண, ஏதாச்சும் பொண்ணு கூட மொக்க போட்டுட்டு இருக்கியான்னு கேட்டதுக்கு, சும்மா வளவலன்னு பேசாமல் கால் பண்ண விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அவள் ஒரு டாக் வளர்த்துவா போல, வேற ஒன்றும் இல்லை என்னோடய ஜுஜிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ வந்து பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன், அப்படியே போகிற வழியில் உன்னையும் பார்க்கலாம்னு நினச்சி உன் வீட்டுக்கு வரப்போகிறத முன்னாடியே சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் வர தேவையில்லை நான் இங்கே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கேட்காம நீ எதுக்காக வர வேண்டாம் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட எடிட்டரே நான் தான், எங்கிட்டே கதை வளர்க்குறியா நீ, உன் வீடு இருக்க கண்டிஷன்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோதான் நான் பக்கம் ரீச் ஆகிட்டேன் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வச்சுட்ட பிறகு என்ன பண்ணுறது இப்போது, இவன் கண்ணிலமையோ பட்டுடக்கூடாதுன்னு அவனை கொஞ்சம் நேரம் ரூமில் இருக்க வைக்கிறான். ரூமில் அவனை கொண்டு வர இவன் பட்டப்பாடு இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்தளவு உயிரை வாங்கிட்டான். அவனை உள்ளே விட்டுட்டு இங்கே பாரு இங்கேயே இருக்கணும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரவும் கரெக்டாக இவ உள்ள வரவும் சரியாக இருந்துச்சு. அவள் வந்ததுமே எனக்கு தெரியாமல் யாரையாச்சும் உள்ள தங்க வச்சிருக்கேன் என்ன, ரூமை திறக்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்கேன்னு வீட்டை செக் பண்ணிட்டு இருந்தவகிட்ட, உனக்கு வேலை எதுவும் இல்லைனா இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக நான் பேங்காக்லேருந்து ஸ்பெஷல் ஃபுட்டை வாங்கிட்டு வந்தால் என்னை போகணும்னு துரத்துறேன்னு சொல்ல, சரி சரி அதை கூட நீ கிளம்புன்னு சொல்ல, இதை நான் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல எனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்த துரத்துறதுக்கே இருக்காத வா சாப்பிட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே உன்னோட ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ என்ன பார்க்க வந்தியா இல்லை ஒர்க் பண்ணுறத ரிமைண்ட் பண்ணிட்டு போக வந்தியா அப்படின்னு கேட்க, உன்னோட எடிட்டராக நீ வேலையை முடின்னு சொல்லிட்டு போக வந்தேன், அது மட்டும் இல்லை நம்ம சீஃப் எடிட்டருக்கு உன்னோட காமிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார், ஆனால் இப்போலாம் ரீசெண்டாக உன்னோட காமிக் எல்லாமே ரொம்ப பிளைனாகவும் லோன்லியாகவும் இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு காரணம் நீ தனியாகவே இருக்கிறதுனால தான்,
வேணும்னா நான் உனக்கு க்யூட்டான பொண்ணு இல்லை ஹாட்டான பொண்ணு ஏதாச்சும் ஒரு பொண்ணை இன்ட்ரோ பண்ணவான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வந்து சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இதையே சொல்லிட்டுரு, உன்னோட காமிக் எப்பவும் பிளைனாக தான் இருக்கும், பொண்ணுங்களை தான் பிடிக்கல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்த்தலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு தனியாக தான் இருக்க பிடிக்கும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது சரி எதுவும் வேண்டான்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்காக பூனைகள் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட காமிக்கில் கேட்டை இன்க்ளூட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது மியாவும் வெளியே வந்துடுவான். அதை பார்த்தா இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும், இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நீ என்ன இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அவளை அந்த பக்கம் பார்க்கவே விடாமல் இல்லாத போயெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தான். ஆனால் மியாவ் சாதாரணமாக பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் போனதை பார்த்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் நீ சாப்பிட்டுட்டுருன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து உன்னை நான் ரூமில் தானே இருக்க சொன்னேன் தயவு செஞ்சு வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவகிட்ட நிற்கும்போது இவன் அவங்க அம்மா கூட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாள். அப்போ அவனை பார்த்து நான் சீக்கிரம் கிளம்பணும் அம்மா வர சொல்லியிருக்காங்க ஸோ நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் ஏதேதோ சொல்லி தடுக்க பார்த்தான். ஆனாலே அவள் உள்ளே போய் பார்க்க இவனும் அதே சைட் பார்க்குறான், அங்கே அவனை காணும், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ரூமுக்கு போயிட்டு இருக்கான்னு. அந்த சீனுக்கு அப்புறம் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல, மைண்டு பிளாங்காக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ண வெளியே போயிட்டு வரேன்னு மியோ கிட்டே சொல்லு, ப்ளீஸ் போகாத, ஃபுல் டே வீட்டில் தனியாக இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும், வேணும்னா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், உனக்கு தான் இந்த காது இருக்கே, வெளியே யாராச்சும் பார்த்தா பயந்துடுவாங்கன்னு சொல்ல அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி காதை மறைக்க ட்ரை பண்ணுவான். காது மறைச்சதும் வாள் வந்துடுச்சு. அதை பார்த்து அவன்கிட்ட சொல்ல திரும்பவும் வாழை மறைக்க ட்ரை பண்ணி காது வெளியே வந்துடும், இதை கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொப்பியை தலையில் மாட்டி கூட்டிகிட்டு போவான். அந்த தொப்பியை அவனுக்கு ரொம்ப வலிக்கும் போல அது அவன்கிட்ட சொல்லும்போது இந்த தொப்பி காதை இடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு வலிக்குது, கொஞ்சம் பொறுமையாக இரு, அவ்வளோதான் நம்ம சீக்கிரம் ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கப்பல்ஸ் அங்கே வந்து இன்றைக்கி நம்ம ஹாட்பாட் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கும் மியாவ் கூட சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அவன்கிட்ட உனக்கு ஹாட்பாட் பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல தோணலை, அவனுக்கு இருக்கிற ஒரே பெயின் அந்த தொப்பி தான். அதை அவன்கிட்ட சொல்லவும் அவன் தலையை தொடும்போது அங்கே இருந்த சில பேர் இவங்களை இப்படி பார்த்ததும் ஒரே குஷியாகிட்டாங்க. அதனால் கத்தி கூப்பாடு போடும்போது அங்கே வந்த ஒருத்தங்க தெரியாமல் அவன் தொப்பியை தட்டி விட்டு கீழே விழுந்து அவனோட காது தெரியவும் அங்கே கத்திட்டு இருந்தவங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கூட ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவனோட ட்ரெஸ்ஸை வச்சு அவனை மறைக்கவும் இன்னும் ரொம்ப பிடிச்சிடும். அங்கே அந்த அளப்புறையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னை மன்னிச்சிடு, இன்னைக்கு உனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு இருந்தேன், ஆனால் அவசரத்தில் இதுதான் கையில் கிடைச்சதுன்னு சொல்ல பரவாயில்ல எனக்கு இதுவே போதும்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டம்டம் என் கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாடுற திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் லேட் நைட் ஒர்க் பண்ணுமையோ அதனால் நீயே விளையாடு எனக்கு அதிகமாக ஒர்க் இருக்குன்னு சொல்ல சரி பரவாயில்ல விடு இன்றைக்கி எனக்கு ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துருக்க அதனால் உனக்கு இன்றைக்கி நான் கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து தொல்லதாக பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் கையில் கிடச்ச ஒரு க்ரையானை வச்சு பேப்பரில் கிறுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட கால் பக்கத்தில் வரிசிட்டே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனை கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது மியோ வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்துட்டு பூனையை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒர்க்குக்கு பதிலாக மற்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இனிமேல் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் வராது, தூங்கிட்டு காலையில் பார்க்கலாம்னு அப்படியே தூங்க நைட் விடிஞ்சு காலையில் வந்துடும். அப்போ டம்டமோட கழுத்தில் ஓங்கி ஒரு அடி போட அலறி போய் ஏஞ்சி பார்த்தா வீடே குப்பை கோலமாக இருக்கும். அவன் பண்ணி வச்சிருந்த ஒர்க் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா மியோ நைட்டில் ஏஞ்சு ஒரு பூச்சி அவனை தொல்லை பண்ணதால் அதை பிடிக்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் செஞ்சு வச்சிருந்த ஒர்க் எல்லாமே வீணாக்கிட்டான். அதனால் அவனோட எடிட்டருக்கு கால் பண்ணி சிஸ்டம் ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு, அதனால் ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகும், நான் வரைஞ்சி வச்சதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லும்போது ஆனால் எனக்கு இன்றைக்கி வேணுமே, சரி எப்படியாச்சும் ட்ரை பண்ணு, நான் சீஃப் எடிட்டர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல என்னால் மதியெல்லாம் முடிச்சு தர முடியாது, நைட்டுக்குள்ளே வேணும்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறான். இங்கே பாரு, நான் இது வரைக்கும் என்னோடய ஒர்க் முடிக்க லேட் பண்ணதே கிடையாது, இந்த டைம் அப்படி ஆகி எனக்கு நியூ இயர் போனஸ் ஏதாச்சும் வராமல் போச்சு அதுக்கு நான் உன்ன தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளால தான் இப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி சமாதானம் பண்ணலாம்னு நினச்சானோ என்னமோ மியாவ் அவங்ககிட்ட வந்து தண்ணி கொண்டு வெத்து வைக்கும்போது இங்கே வைக்காத வேறு இடத்துல போய் வைன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுவான். அதனால் கொஞ்சம் சேடாகி அவன் போய் படுத்துட்டு இருக்கும்போது இவனும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உனக்கு மெயிலில் எல்லாம் சென்ட் பண்ணிட்டேன் பாருன்னு அவளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் மியாவ் பக்கம் வந்து உட்காந்து அவன் அந்த பூச்சியை பிடிக்க போய் அவன் பண்ண அலப்பறையெல்லாம் நினச்சி பார்த்துட்டும் அவனோட கையில் ஒட்டி இருந்த அழுக்கையும் தொடச்சி வச்சுட்டு இருந்தான்.
அவன் தூங்கட்டும்னு அவனை அங்கேயே விட்டுட்டு திரும்பவும் இவன் அந்த ஸ்டோர் ஓனர்கிட்ட வந்து நான் இன்னும் அந்த பூனையோட ஓனரை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க, நீயே வச்சுக்க போறியான்னு கேட்கும்போது நானே வளர்க்க ட்ரை பண்ணலாம்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, புதுசாக வளர்க்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை, அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான், உன்னை பார்த்தாலே தெரியுது. ஸோ உனக்கு வளர்க்க கஷ்டமாக இருந்தால் நீ இங்கே கொண்டு வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, உனக்கும் எப்போவாச்சும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து பார்த்துட்டு போன சொல்ல, இல்லை இவனை கொஞ்ச நாளுக்கு நான் என் கூடவே வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அவனை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தொல்லையாக தான் இருந்துச்சு, ஆனால் அவன் என் லைஃப்பில் வந்ததும் தனியாக இருந்த என்னோடய வீடு என்னோடய லைஃப் எல்லாமே மாறி ஹாப்பியாக போச்சு. ஸோ நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நீ கரெக்டான ஒரு கேட் கீப்பராக பேசிகிட்டு இருக்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நல்லா பார்த்து பண்ணு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் வீட்டுக்கு வந்ததும் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்க மியாவ் கிட்ட, என்னை மன்னிச்சுட்டு உன்னை நான் ரொம்ப திட்டேன், நீ அங்கே இருந்திருந்தால் உன்னை திட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் உன்னை விட எனக்கு மனசு இல்லை, செல்ஃபிஷாக நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியுது, ஆனாலும் என்ன பண்ண அப்படின்னு பேசும்போது மியாவ் அங்கே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லவும், இவன் எங்கே இருக்கானா அப்போ இது யாருன்னு பெட்ஷீட் திறந்து பார்க்கும்போது யாரும் இல்லாததுனால, அவனை பார்த்து நீ தானே நினச்சி பேசிகிட்டு இருந்தேன், சரி அதை விட நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்த ஃபுட்டை காட்டி ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட தயாராக இருந்தாங்க. அவன் தான் பூனையாச்சே, அவனுக்கு எதுவுமே சமைக்க தெரியல, இவன் தனியாக இருந்தே பழக்கப்பட்டுட்டான், இதெல்லாம் சமைச்சே பல நாள் ஆகியிருக்கும், ஸோ ரெண்டும் கூட்டு சேர்ந்து சமைச்சா அடுப்பு என்ன ஆகும், பொசுங்கி தானே போகும். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்துடுச்சு, ரெண்டு பேருக்குமே இது புதுசாக தான் இருந்துச்சு, அதனால் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு நல்லா சமைக்க வராமல் ஃபுட்லாம் வேஸ்ட்டாக போய் கடைசியில் வழக்கம் போல் சாப்பிட்ற சாப்பாடே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.